1947 கிடைக்கப்பட்ட சுதந்திரம். 49 ரெண்டு வருஷத்துல பாரதியை போலவே சாரண பாஸ்கரன் என்கிற ஒரு கவிஞன் இந்தியாவை பற்றி பேசுகிறார். ஏவலராய், ஏது அறியாதவராய், கோளையராய், இறந்துன்போராய், சேவகராய், சிரம்பணியும் அடிமையராய், செயலிழந்த சிலை போன்றவராய், கேவலமாய் வாழ்ந்த எமை யாவருடனும் சமமாக்கி கீர்த்திமிக்க காவலராய் ஆக்குவித்த சுதந்திரமே வாழிய நீ கடைசி மட்டும். ஒண்ணுமில்லாம இருந்தோம், ஆனா எங்களுக்கு இந்த சுதந்திரம் எல்லோரோடும் பழகலாம் என்கிற ஒரு கம்பீரத்தை தந்திருக்கிறது, கண்ணியத்தை தந்திருக்கிறது. உண்மையிலே சுதந்திரம் வாழ வேண்டும் என்று 1949 எழுதலாம். அதே கவிஞன் ஒரு 4 வருஷம் கழிச்சு 1953 அன்றும் இன்றும் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை எழுதலாம். அதில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, சுதந்திர சூரியன் தோன்றிவிட்டால் மக்கள் தொல்லை அகன்றிடும் என்று வைத்தோம். சுதந்திரம் வந்தது கண்டுகொண்டோம், மக்கள் தொல்லை அகன்றிட காணவில்லை. சுதந்திரம் வந்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது, இனி ஃபுல்லா சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நாமளும் அதைத்தான் அப்படியே நம்பணும். ஆனா சுதந்திரம் வந்துடுச்சு, ஆனா தொல்லை இன்னும் போகல. ஆளும் உரிமை அடைந்து விட்டால் மக்கள் ஆதிக்கம் ஒளிந்துடும் என்று வைப்போம். ஆளும் உரிமை அடைந்து விட்டால் மக்கள் ஆதிக்கம் ஒளிந்திடும் என்று வைத்தோம். ஆளும் உரிமை அடைந்தவுடன் நாமே ஆதிக்கம் செய்ய துணிந்து விட்டோம். யாரும் நம்மளை அடிமையாக்க முடியாது. சுதந்திரம் கிடைச்சுதா நம்ம ஃப்ரீ பேர்ட், நாம நம்ம நம்மள மாதிரி நினைக்கலாம் அப்படித்தான் நாம நினைச்சோம். ஆனா அதிகாரம்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சு, வெள்ளையனா ஓட வச்சாச்சு, அதிகாரம் வந்துருச்சு. ஆனா இன்னும் நம்மளே அடுத்தவங்களை ஆதிக்கம் செலுத்த பழகிட்டோம். மாற்றான் பிடிப்பை அறுத்து விட்டால் இங்கு மக்களின் ஆட்சி மலரும் என்றோம். மாற்றான் பிடிப்பை, ஆங்கிலேயனுடைய பிடிப்பை அறுத்து விட்டால் இங்கு மக்களின் ஆட்சி மலரும் என்றோம். மாற்றான் பிடிப்பு அகன்ற பின்னே ஏழை மக்களை நாமே மறந்துவிட்டோம். 1953 எழுதியிருக்கிறோம், அப்படியே கரெக்டா இன்னைக்கு பொருந்தும். நாம இப்படி யோசிக்க வேண்டியது இருக்கு, 75 வருஷத்துக்கு பின்னாடி ஐயோ சுதந்திரம் கிடைச்சது அனுபவிக்க முடியலையே என்று நாம கவலைப்படுறோம். 4 வருஷத்துல கவலைப்பட்டுருக்கோம். எந்த காந்தி இந்த நாட்டை சுதந்திரம் கிடைக்கணும் என்று அவர் வீடு கொண்டு எழுந்தார் என்று போர்க்கப்படுகிறதோ அவரே 1 வருஷம் இங்க வாழ முடியல. சுதந்திரம் மறு வருஷமே சுத்து ஒண்ணுதான். அப்ப இந்த சுதந்திரம், இந்த நாடு அடைந்த சுதந்திரம், இது பாதுகாக்கப்பட வேண்டிய சுதந்திரம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சுதந்திரமாக மாறிக்கிறது. இது யதார்த்தம், இதுதான் உண்மை. 800 ஆண்டுகால இஸ்லாமிய ஆட்சியை எதிர்த்த பார்ப்பனர்கள் ஏன் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்தார்கள் என்று ஒரு தனி புக்கே ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார். 800 ஆண்டுகால இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு, உண்மையிலேயே பார்ப்பனர்கள் எதிர்த்து அதைத்தான் எதிர்க்கணும். ஆனா அதை விட்டுதான், பிரிட்டிஷருடைய ஆட்சியை பார்த்து பயந்து போனானே ஏன் என்றால் அவனுடைய பல சட்டத்திட்டங்கள் பிரிட்டிஷருடைய ஆட்சியினால் தமிழ்மொழி ஆகி போச்சு. பார்ப்பனனுக்கு என்ன சட்டங்களை வகுத்து வச்சிருந்தாரோ அதையெல்லாம் இல்லை என்ற ஆட்சியை வந்து பிரிட்டிஷ்கார என்று எழுதுகிறார். இவ்வளவும் அனுபவித்து இப்ப 75ஆம் ஆண்டு பவள விழாவை கொண்டாடுகிற இந்த தருணத்திலேயும் நாம கிட்டத்தட்ட இந்த கவிஞன் சொன்னது போல எந்த நிலைமையில இருக்கிறோம்னா, இரவில் கிடைத்த சுதந்திரம் இன்னும் விடியவே இல்லை என்றான் ஒரு கவிஞன். பன்னெண்டு மணிக்கு சுதந்திரம் கொடுத்தாங்களா, இரவில் கிடைத்த சுதந்திரம் இன்னும் விடியவே இல்லை, சுதந்திரத்துக்கு உண்டான அர்த்தமே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்று சொன்னதனுடைய யதார்த்தம் தான் நடந்துட்டு இருக்கு. எந்த சுதந்திரமும் கிடையாது, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அடிமைத்தனத்துக்கு மேல் அடிமைத்தனமாக இன்னும் அடிமையாகவே வாழ வேண்டிய ஒரு சூழல். உப்புக்கு வரி போட்டான் என்று கோபப்பட்ட நாம் இன்றைக்கு அரிசிக்கு வரி போட்டவன்ட்டு கோபப்படாம இருக்கிறவன் கேட்கிறான் ஒரு கவிஞன். வெள்ளையனை வெளியே போன்னு சொன்னது எதுக்கு, உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்தினது எதுக்கு, உப்புக்கு வரி போட்டாங்கிறதுனால அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்க நம்முடைய முன்னோர்கள். ஆனா இன்னைக்கு அரிசிக்கே வரி போட்டான், 25 கிலோ மூட்டை 26 கிலோ மூட்டையா மாறி போயிடுச்சு. அரிசிக்கு வரி போட்டவன்ட்ட அமைதியா போக வேண்டிய, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய, காலச்சூழலை ஏற்றுட்டு போக வேண்டிய கட்டாய சூழல வாழ்ந்துட்டு
எந்த சுதந்திரம் கிடைத்ததோ அந்த சுதந்திரத்தை பேணி காக்க மறந்து விட்டோம். அழகாக ஒருத்தர் சொல்றான், வானெங்கும் தலைக்கு மேலே பறந்து திரியும் பச்சைகளுக்கு பறவைகளுக்கு நாலா பக்கமும் சுதந்திரம் உண்டு. அது எங்க வேணாலும் பறந்து போலாம், வானத்துல வானத்துல பறக்கிற பறவைகள் எங்க வேணாலும் பறந்து போலாம். ஆயினும் எனது சிரசுக்கு மேலே கூடு கட்டி முட்டையிட இடம் கொடுக்க முடியாது அவற்றுக்கு. பறவை எங்க வேணாலும் போலாம், வானத்துல எல்லாமே அதுக்கு சொந்தமானதுதான், வலது பக்கம் இடது பக்கம் எங்க வேணாலும் போ. ஆனா என் தலையில உட்கார்ந்து கூடு கட்ட நான் உரிமை கொடுக்க முடியாது. தலை இன்னும் எனக்கு சொந்தம் என்பதால். ஏன் தலை இன்னும் எனக்கு சொந்தம்? இதே விஷயம்தான் நடக்குது. ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டிய பாடம் என்னன்னா, நாடு இன்னும் எமக்கு சொந்தம் என்பது. நாடு இன்னும் எங்களுக்கு சொந்தம்,